பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம். ஏற்கனவே சில மனிதர்கள் சமுதாயம் சேர்ந்து அதை முன்னேறி போட்டிருக்கோம். நம்மை வழிநடத்துவோர் யாரு சொல்றா? வள்ளுவோம். வள்ளுவர்களே கூட வள்ளுவோம் தான் நம்மை வழிநடத்துகிறது. வள்ளுவர் பத்தி யாரும் இவராக ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனா வள்ளுவோம் நம்மை வழிநடத்துகிறது, அது எந்த சந்தேகம் கிடையாது. இந்த பொன்விழா நிகழ்வு ஐயாவும் அரங்கராமலிங்கமும் நம்ம பேராசிரியர் ஈ சுந்தரமூர்த்தி ஐயா வந்து இத வந்து ஆரம்பத்துல வந்து ஐயா தான் துவக்கி வச்சார். ஒரு ஆண்டுக்கு முன்னால அண்ணா நூலகத்துல, அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இந்த விழா நடந்தது. அப்ப ஐயா தான் துவக்கி வச்சாரு. திருக்குறள் ஒரு நீதி இலக்கியம்னு காத்தா திருநாவுக்கரசு, இது வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின நூல். அந்த நூல் பெற்ற நூல் வந்து ஐயா வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு 50வது நிகழ்வா, இத பொன்விழா நிகழ்வா வைக்கணும்னு சொன்ன உடனே பாத்தசாரதி என்ன பண்ணுவாரு? உள்ளவனெல்லாம் உயர்வு உள்ள, இன்னும் கொஞ்சம் இதையும் சேர்த்தலாம், இதையும் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு பாத்தசாரதி என்ன பண்ணாரு? இது 50 விழாவா கொண்டு போயிடலாம் சார். முதல்ல 30 விழா, அப்புறம் 40 விழா, அப்புறம் 50 விழா வந்துச்சு. ஐம்பெரும் விழா இல்ல, ஐம்பெரு விழான்னு ஒரு தமிழ் இலக்கண தெரிஞ்சவர் சொன்னாரு. ஐம்பெரு விழான்னு சொல்லணும், பெருமிழான்னு சொல்லக்கூடாது அப்படின்னா. ஐம்பெரு விழா, ஐம்பெரு விழா வகுப்பு நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு. இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த 50 நிகழ்வு வந்து முதல் நிகழ்ச்சியா, இது பொன்விழா வாரத்தை தான் தொடங்கும்னு ஒரு மையப்புள்ளி அங்க வச்சாலும் இன்னைக்கு மூர்த்த நாளாக அமைஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுவுமே நம்ம திட்டமிட்டே செய்ய கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 11 தேதி வச்சிடலாம், வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அது சொன்னாரு. உடனே அதை வச்சாச்சு. அதை வச்ச உடனே இந்த உலக மொழிகள் திருக்குறள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் பேரு பெற்றவர்கள். இதை இணைய வழியா கேட்கறவங்க, பின்னால் தெரிஞ்சவர்கள் எல்லாமே வந்து பேரு பெற்றவர்கள். ஏன்னா இந்த உலக மொழிகள் திருக்குறள் என்ன எவ்வளவு வந்து இருக்குது எல்லாமே எடுத்த உடனே உடனே பைபிள் தான் வந்து அதிகமான மொழியில வந்து பைபிள் கடத்தப்படியா, பைபிள் கடத்தப்படியா, இதை சொல்றதே வழக்கமா. நம்ம தமிழர்கள் வந்து இன்னொரு விஷயம், நம்ம இருக்கக்கூடிய குணம் என்னன்னா எதையும் மிகைப்படுத்தி சொல்லுவோம். அதனால நம்ம வந்து உள்ளதே யாரும் நம்பறது கிடையாது. அப்ப உள்ளத உள்ளபடி சொல்லணும்னா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு திட்டம் இது நடந்துட்டு இருந்தது. நண்பர் அஷ்ரப் வந்து இந்த பக்கம் இருந்தாரு, அந்த பக்கம் அஷ்ரப் பாத்தா இருந்தாரு. எல்லாம் ஒன்றா இணைந்து இந்த 5 ஆண்டுகளா இளங்கோவன் தங்கவேலு செந்தில் ஒரு சாங்க ஒரு சின்ன பையன் ஆச்சு, நான் எல்லாம் அவர் 5 பேரும் சேர்ந்து இந்த 5 வருஷம் அந்த வேலை நடந்தது. இது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துச்சு. கடந்த ஒரு வாரம் வந்து நான் நைட்டு 12:30 அப்படிதான் நடக்குது. கடைசியில் சுரேஷ் தான் வந்து கடைசி நிமிஷத்துல போட்டு வந்தாரு. இது என்ன, எத்தனை மொழியில வந்திருக்குது, எதுல முதல்ல வந்தது, எல்லா கேள்விகளுக்கும் இதுல விடையே இருக்குது. இந்த நூல் வந்து காப்பிரைட் இல்லாத நூல், யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எப்படி ப்ராஜெக்ட் மதுரையோ அது மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட சொல்லி யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். தமிழ்ச்சமூகம் அடுத்த நிலவு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதனுடைய முதல் நோக்கம். அது முதல் அது இந்த நிகழ்ச்சியில ஒரு முதல் நிகழ்ச்சி. அடுத்தது தமிழ் திருநூலை பற்றி ஐயா ரெண்டு சொல்லிட்டேன் நான். 3வது நிகழ்வாக அந்த மறை ஒதுதல் உலகத்திற்கு அந்த முற்றோதல்ங்கிறது அது பெரிய நாங்க ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் டோஸ் எப்ப கிடைச்சது? இல்ல கொரோனாவுக்கு எல்லாம் பூஸ்டர் டோஸ் போடுறோம் 1, 2 சொல்லிட்டு அது எப்ப பூஸ்டர் டோஸ் கிடைச்சது அப்படின்னா, அமெரிக்கா வந்து மருத்துவ ஜானகிராம சம்பந்தம் 2 பேரும் வந்திருக்காரு. உண்மையில வந்து ரொம்ப மகிழ்ச்சி. வானதியில வந்திருக்காரு. வானதி தான் பதிப்பகத்துல வந்து ஒரு ஆலமரம். இவங்க எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் நூல் நாங்க தரோம் வருஷத்துக்கு. 40,000 நூல் நாங்க என்னங்க 40, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னா 80 அப்படின்னாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், 80 என்னங்க, 1 லட்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவுதான் கொடுக்கறது தயாரா இருக்காங்க. அது யார் கொண்டு போய் சேர்க்கணும், சரியானவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நிகழ்வு அப்படி 2வது ஆண்டு இப்ப நடக்குது. அது ஒரு நிகழ்வு. அப்புறம் உலக மொழிகளில் திருக்குறள் வந்து நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம். அது வந்து அங்கங்க வெளியிடுறாங்க. அரசு வந்து செம்மொழி ஆய்வுகளோடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சந்திரசேகர் இயக்குநர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது மட்டுமல்லாமல் கஜேந்திரன் நாகலிங்கம் அவரை போன்றவங்க அவர் டென்மார்க்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து இணையவழியாக தான் அவரை பார்த்த, எங்கேயோ பார்த்தமாக பார்த்தமாக பார்த்தா இணையத்தில் தான் இவ்வளோ நாளும் பார்த்தா இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். டென்மார்க்லேருந்து வந்திருக்காரு. டேனிஷ் மொழியில் அவர் கொண்டு வந்திருக்காங்க. ஐரிஷ் மொழியில் வந்திருக்குது. மியான்மார் பர்மிஸ் மொழியில் வந்திருக்கு. அவங்க வந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு அறிவுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து அந்த நிகழ்வு இருக்குது. இது மாதிரி வந்து இந்த 5 நிகழ்வுல வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இதுல முதல் நிகழ்வா வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு தலைமையேற்று ஒரு தலைமை உரை ஆற்றுமாறு பேராசிரியர் ஈ சுந்தரமூர்த்தி ஐயா வேண்டிக்கிறேன். உங்க எல்லாத்துக்குமே ஈ சுந்தரமூர்த்தி ஐயா நல்லா தெரிஞ்சவர். அதனால சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும்.
அதாவது உழைப்பு, நேர்மை, அந்த வள்ளுவத்துல தோய்ந்தவர்கள் சொல்றா பாத்தீங்களா, இந்த சாயம் துவைக்கிறது சொல்லுவாங்க. இந்த சாயம் துவைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சாயம் வேற நூல் வேற இருக்காது, ரெண்டு ஒன்னா தோய்ந்து போயிடுவது. அந்த மாதிரி வள்ளுவத்தில் வந்து எத்த வயசுல இருந்து, சின்ன வயசுல இருந்து, ஏன்னா அவங்க தாத்தாட்டே காரணம் இது பார்த்து சொல்லி, ஒரு மகாபாரதிலிருந்து வில்லிபுத்திர பாரதிலிருந்து சொல்லி காலெல்லாம் வாங்கினவர், ஓலைச்சோடியில் வீட்டில் ஓலைச்சோடியில் திருவாசகம்லாம் இருக்குது ஐயா, அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்க. 18 வயசுலேருந்து பாசு மணியம் ஐயாட்ட பாடம் கேட்டு பாடம் கேட்டு 10 வருஷம் சனிதாயிரம் போய் 10 வருஷம் பாடம் கேட்டு அப்படி வந்தவர். பரிமேயர்கள் வந்து தோய்ந்தவர். பரிமேயர்கள் ரொம்ப ஆய்வு பண்ணி 30-35 வயசுல இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணவர் பரிமேயர்கள் உரைத்தரன்னு சொல்லி அதுக்காக முனைவர் பட்டம் அந்த காலத்தில் அவருக்காக வழங்கப்பட்டது. மூவாட்டில் பல பல பெரிய ஆளுங்கள்கிட்ட வந்து ஐயா இன்னைக்கு வந்து இந்த 50வது பொன்விழா நிகழ்வை அவர் ஐயா துவக்கி வைக்கிறது, உண்மையிலே தொடங்கி வைக்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரும் பேருங்க. ஐயா பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கோம், பெருங்குடியில் இருக்கோம், 10 நிமிஷம் நடந்தூரத்தில் ரெண்டு பேருமே இருக்கோம். அது எனக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அது மாதிரி பேராசர் அரங்கராமலிங்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலக்கிய மாமணி பெற்றவர், இலக்கிய மாமணியாக அவருக்கு வழங்கப்பட்டது எல்லாம் கேட்டதும். இந்த தமிழறிஞர்கள் கடைசியாலும் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த மாதிரி தமிழறிஞர்கள்ல அந்த பரம்பரையில வந்தவர். அவரை மாதிரி அவரை பத்தி சொல்ல நிறைய சொல்லிட்டாருக்கல, அவருக்கு ரெண்டு வார்த்தை மட்டும். அவர் வந்து 150வது ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் கொண்டாடினப்ப அவர் தான் வந்து 150 நூல்கள் வந்து பதிப்பு பண்ணார். அவர் தமிழ்துறை தலைவராக இருந்தவர், 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதினவர், 1080 வாரங்கள் பக்தி இலக்கியங்களை வந்து கோயிலில் வந்து சொற்பொழிவு பண்ணவர், அப்பேற்பட்ட பெருமகனார். வள்ளுவங்கிற நூலை எடுத்து அது எவ்வளோ கஷ்டமானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரே சொல்லுவார் எல்லா நூலும் நூல் இல்லை, இந்த வள்ளுவங்கிறது ஒரு சிறப்பான நூல்ங்கிறது. அந்த நூல் இன்னைக்கு அமைய பெற்றது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பேர் பேர் பெரும் பேருங்க. அதை பற்றி ஒரு கர்டன் ரைஸ்னு சொல்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு அறிமுக உரை மட்டும் நீ நிறைத்துவார். அடுத்தது தொடர்ந்து நடந்து ஒரு நூல் நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம கேட்க இருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயாவை திரு சுந்தமூர்த்தி ஐயா அவர்களை தொடங்கி தொடக்க உரை ஆற்றுமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை எல்லோரும் வருக வருக என்ற போது வரவேற்புரை தான், வரவேற்புரை அறிவுரை ரெண்டும் எல்லோரையும் பார்த்துட்டு நம்ம எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து இணைந்து பயணிப்போம். 1-1-2 ஆனால் 1 பக்கத்தில் 1-11 சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் இணைந்து செயல்படுவோம். செயல்பட்டால் ஒரு அற்புதமான உன்னதமான தமிழகத்தை நம்மால் படைக்க முடியும், அறம் சார்ந்த சமுதாயத்தை தமிழர்கள் உருவாக்க முடியும், உலகுக்கே முன்னுதாரணமாக விளங்க முடியும் என்பதை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடக்கத்திலே தொடங்கும் போது ஊர் கூடி தேரெடுப்பது என்று சொன்னார். இல்லை இல்லை, இது உலகம் கூடி தேரெடுக்கிறார். எத்துணை நாடுகள், எத்துணை மொழிகள், எத்துணை மக்கள், அத்தனை பேரும் சேர்ந்து திருக்குறளுக்கு ஒரு மகுடம் சூட்டுகிறார்கள். சுதந்திர விழாவிற்கு பெயர் சூட்டுவது பற்றி கவிஞர் அப்துல் ரஹ்மான் இப்படி பாடியிருப்பார். பெற்ற மக்கள் கூடி தாய்க்கு பெயர் வைத்த நாள் இந்த நாள் என்பார். அவர் ஏற்கனவே பெயர் இருந்திருக்கும். அதுபோல உலகம் முழுவதும் பரவி நிற்கின்ற திருக்குறளுக்கு இங்கே வலைத்தமிழரங்கம், கற்க கசடர, வள்ளுவ குரல் குடும்பம் இவையெல்லாம் இணைந்து நடத்துகின்ற இந்த விழா, இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அன்பிற்குரிய பெருமக்களே, மூதறிஞர் வாசுப்பா மாணிக்கனார் குறித்து, வள்ளுவம் குறித்து உரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் அரங்க ராமலிங்கம் அவர்களே, இங்கே வருகை தந்த உலகம் முழுவதும் திருக்குறள் பரவி இருக்கிறது, திருவள்ளுவர் உருவத்தை பரப்பியவர் விஜி சந்தோஷம் அவர்கள், ஊர்தோறும் உலகந்தோறும் நாடுதோறும் பள்ளிதோறும் கல்லூரி தோறும் பல்கலைக்கழகங்கள் தோறும் திருவள்ளுவர் சிலையை நிறுவி திருவள்ளுவரை பற்றி சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை திருவள்ளுவர் சிலையை வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்தவர் அவர் இங்கே வந்திருக்கிறார்.
தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், இன்று கோவை சாந்தலிங்கர் கலைக்கல்லூரியினுடைய செயலராக இருக்கின்றவர், தமிழை காப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த காப்பு இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் மருத்துவர் அவர்களே, மேலை நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஐம்பரு விழாவை நினைத்து கொண்டிருக்கின்ற ஐவர், இவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்கள். பலரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். திருவள்ளுவர் பேராசிரியர் ராம குருநாதன் அவர்கள் அரங்க ராமலிங்கத்துக்கு ஆசிரியர் அவர் அவர்கள் இங்கே வருகிறார். இப்படி எல்லோரும் சேர்ந்து திருக்குறளுக்கு ஒரு விழா எடுப்பது, குழந்தைகளினுடைய முற்றோதர் விழாவிற்கு விழா எடுப்பது, அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ராம்மோகன் அவர்களுடைய திருக்குறள் நூல், அந்த நூல் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நூல் இலக்கணத்தை ஒட்டி இன்று வெளியிடுகின்ற மூன்றாம் பதிப்பு, அற்புதமான பதிப்பு இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது திருக்குறளை பற்றி செல்லும் போது வெள்ளித்தட்டில் வைத்த தங்கக்கனி என்பார் மேலை நாட்டு அறிஞர் ஒருவர். வெள்ளித்தட்டில் வைத்த தங்கக்கனி, அது உண்மையிலேயே தங்கக்கனியாகத்தான் மிளர்கிறது. இந்த கோல்டன் டச் என்று சொல்லுவார்களே, அதுபோல் அந்த நூலினை நீங்கள் வெளியிடும் போது பார்க்கலாம். ஏராளமான தகவல்கள் கொண்ட நூல், எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக உலக நாடுகளில் திருக்குறள் இதுவரைக்கும் யாரும் செய்யாத முயற்சி. தொடக்க காலத்தில் திருமலை முத்துசாமி அவர்கள் காலத்திலிருந்து திருக்குறள் நூலடைவு தொகுத்து வருகின்றார்கள். நாங்கள் துறையில் இருக்கும் போது தொகுத்து வைத்தோம். இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற நூல்களுடைய இந்த நூல்களை எல்லாம் வரவழைத்து இதுவரைக்கும் நாம் காணாமல் சொல்லிக் கொண்டிருந்த இந்த செய்திகள் எல்லாம் இனி கண்டு சொல்லக்கூடிய விதத்திலே இந்த நூல் வந்திருக்கிறது. புகைப்படங்களோடு, முகப்பு படங்களோடு, செய்திகளோடு வந்திருக்கிறது. அதை பற்றி நாம் பின்னர் அடுத்த நிலைகளை பார்ப்போம். இன்று இப்பொழுது நடக்கின்ற நிகழ்ச்சி 50வது இந்த நூல் நய இணைய விழா. பேராசிரியர் தாத்தா திருநாவுக்கரசு அவர்களுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற திருக்குறள் நீதி இலக்கியம்தான் முதன் முதலில் இந்த இணைய ஒளி கூட்டங்கள் தொடங்கி வைக்கின்ற பேரு எனக்கு கிடைத்தது. அதை தந்த திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. ஒரு ஆண்டுக்கான நன்றி இப்பொழுது சொல்கிறேன். ஒரு ஆண்டு கடித்து மிக அருமையான அந்த அமைப்பு நன்றி. அந்த தொடர்ந்து ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை இறுதியிலும் நடக்கும் போது பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். பல அருமையான பொழிவுகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருக்குறளின் நுட்பத்தை உணர்த்துமாறு அந்த இணையவழி அமைகிறது. ஏறத்தாழ 30-40 பேர் கலந்து கொள்கிறார்கள். கூட்டத்திற்கு அந்த பொழிவுக்கு பின்னர் அவர்கள் தொடுக்கின்ற வினா உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கு எவ்வளவு வினாக்கள் வருகின்றன, அந்த வினாக்களால் நமக்கு எவ்வளவு செய்திகள் கிடைக்கின்றன. அப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை தோறும், அதை வெள்ளிக்கிழமை என்று சொல்வதை விட நூலை கிழமை என்று சொல்லுவாங்க. அப்படி ஏற்பாடுகளை அவர் செய்து வருகிறார். இன்று 50வது பெண் விழா. அவர் சொன்னது போல நல்ல புலமையுடைய திருக்குறளிலே இப்பொழுது அண்மையிலே திருவள்ளுவர் களஞ்சியம் என்கின்ற ஏறத்தாழ ஒரு 5000 பக்கத்திற்குமே அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறளின் முக்கியமான நூல்களை எல்லாம் தொகுத்து இந்த திருக்குறள் களஞ்சியத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். கடுமையான உழைப்பு. அவர் இன்று மூதறிஞர் வாசுப்பா அவர்களை பற்றி அவர்கள் எழுதிய அந்த வள்ளுவம், திருக்குறள் ஆராய்ச்சியிலே சில நூல்கள் நம்மால் எப்பொழுதும் மறக்க முடியாத நூல்கள்.
வாசுப்பாவனுடைய வள்ளுவம், டாக்டர் மூவா அவர்களுடைய திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கம், பாவாணருடைய திருக்குறள் நூல்கள், இப்படி பல நூல்கள் திருக்குறள் ஆராய்ச்சி வரலாற்றிலே முத்திரை வைத்திருக்கின்றன. அவற்றுள் ஒன்று வள்ளுவம். வள்ளுவத்தை பற்றி அவர் பேசப்போகிறார். அறிமுக உரையாக அந்த நூலின் ஆசிரியரை பற்றி நான் சிறிது கூற வேண்டும். 11 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை முடித்தால் தான் அடுத்த நிகழ்ச்சி. எனவே எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அது பொருள். மூதறிஞர் வாசுப்பா மாணிக்கரார் திருக்குறள் மூதறிஞர் குழு என்று ஒன்றை 80களில் தெய்வத் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அறத்துப்பாலினுடைய மூலத்தையும் பாட வேறுபாட்டையும் நிர்ணயம் செய்வதற்கு கும்பகோணத்தில் ஒரு 3-4 நாள்கள் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். பெரும் பெரும் புலவர்கள் கலந்து கொண்டார்கள். பேராசிரியர் சாமி தியாகராசன் அவர்கள் இதற்கு துணைவராக நின்று செய்தார்கள். வாசுப்ப மாணிக்கனார் பெரும் புலவர் தண்டவாணி தேசிகர், புலவர்மணி சண்முகம் பிள்ளை, புலவர் கோவிந்தசாமி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரையிலிருந்து முருகரத்தினம் அவர்கள், சென்னையிலிருந்து ஒரு சண்முகம் பிள்ளை அவர்கள், அந்த குழுவில் நானும் இருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 3-4 நாட்கள் அங்கே அந்த காவிரி கரையிலே அமர்ந்து அந்த நூலிலே அவருடைய குருநாதன் அவர்கள் அங்கே ஒரு பள்ளியும் நூலும் நூல் நிலையமும் அவருடைய முன்னோர் நினைத்து விட்டார்கள். அங்கே மிக அருமையாக நடைபெற்றது. அறத்துப்பால் முழுமைக்கும் பாட நிர்ணயம் செய்யப்பட்டது. நிறைய பேசலாம் அதை பற்றி, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், இந்த ஊழ் என்பதற்கு என்ன பொருள்? அங்கே ஆராய்ந்த அந்த கூட்டத்தில் அதை பொது பொருளாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பலவற்றையும் பேசினோம். இறுதி முடிவில் வாசுப்பா மாணிக்கனார் கொன்றக்குடி அடிகளார் இருவரும் இணைந்து ஒரு முடிவை சொன்னார்கள். ஊழ் என்பது சூழல் என்பது அவர்கள் சொன்ன பொருள். அதற்கு காரணம், அங்கே இருக்கிற அந்த காரைக்குடியில் இருக்கிற அந்த அறிவியல் கழகம் இருக்கிறதே, அந்த கழகம் வரும்முன் அந்த பகுதி எப்படி இருந்தது, வந்ததற்கு பின் அந்த பகுதி எப்படி இருந்தது என்று காரைக்குடியில் இருந்த அடிகளாரர்கள் மிக அற்புதமாக விளக்கம் சொல்லி அந்த மிக ஒரு உள்பட்டது போல காரைக்குடி எப்பொழுது காய்ந்திருந்த காலம், ஆனால் இந்த சூழல்கள் சேர்ந்த உடனே அது எப்படி மாறுகின்றது என்று பாருங்கள் என்று சொல்லி இந்த கல்வி நிறுவனத்துக்கெல்லாம் சொல்லி காட்டி ஊழ் என்பதற்கு சூழல் என்று சொல்வதுதான் பொருத்தம் என்று அவர்கள் முடிவு செய்தார். அடுத்தது பொருட்பா இங்கே சென்னையில் இருக்கிற கற்பகம் ஹோட்டலிலே நடைபெற்றது. 3வது சேலம் நரசுஸ் அவர்கள் ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருந்தார்கள், அதற்குள் முடியவில்லை. இப்படி இந்த மூதறிஞர்களுடைய மூத்த அறிஞரால் இந்த வாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் மேற்பார்வையிலே திருவள்ளுவர் முழுமைக்கும் உரைகாண வேண்டும், பாட நிர்வாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொன்னோம். மிக சுருக்கமாக அப்பொழுது வாசுப்பா மாணிக்கனார் சொல்வது, இந்த பாட வேறுபாடு எப்படி வருதுன்னு அந்த குழுவில் இருக்கும்போது கேட்டோம். பாட வேறுபாடு வந்ததுக்கு சுருக்கமான ஒரு வரியில் சொன்னார், பாட வேறுபாடு இலக்கண புலமையாலும் இலக்கண வறுமையாலும் வருவது. இலக்கண புலமையாலும் இலக்கண வறுமையாலும் வருவது. ரொம்ப புலமை காய்ச்சலோடு பாட வேறுபாடு, அறியாமையின் வெளிப்பாடாக பாட வேறுபாடு. அந்த ரெண்டு நீங்கள் நீண்ட நெடிய திருக்குறளுடைய பதிப்புகளை எல்லாம் பார்த்தா தெரியும். ஒருவர் 1330 குறளையும் திருத்தினார். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் 3ஐயும் மாற்றி அமைத்தார். இறைமுறை இயைமுறை இணைமுறை என்று 3 பால்களுக்கும் அவர் வைத்த பெயர். 133 அதிகாரத்திற்கும் உடைமை 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 என்று முடியுமாறு தலைப்புகள் வைத்தார். அவருக்கு வந்து அதிகாரம் உடன்பாடு இல்லை,
உரைங்கிறதுக்கு எப்படி எழுதுவார்னா ஊகரவற்று அழகான நூலானா. அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நூலை கொண்டு போய் காட்டித்தான் தியாகராஜ செட்டியார்கிட்ட அவர் கேட்டபோது இந்த திருக்குறளை திருத்தி இவன் முகத்தில் பாவம் விழிப்பது பாவம் சொல்லி மறுத்துறாரு. அது வேறு ஃபாதர் ஸ்காட். தமிழில் அவருக்கு பெயர் சுபாத்தியர். அழகான நூல். அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு நேட்டிவ் ஸ்காலர் பின்னாடி இருந்திருக்கார். அதனால தான் அவர் அப்படி அவ்வளோ அழகாக அதுக்கள். அதுக்கு காரணம்னு சொல்கிறாரு. ஏன் திருத்தன்னா பதிப்பிச்சவங்கெல்லாம் இது வரைக்கும் எதையும் மோனை குடையோடு பதிப்பித்து விட்டார்கள். நான் அதை திருத்தி ஒரே ஒரு பொருளுக்கு சான்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முகர முதற்கே உலகினார். இப்படியெல்லாம் இந்த எல்லாம் பால் அறுத்து பால் இருக்கிற பாட்டு பொருட்பால் பொருட்பால் இருக்கிற பாட்டு இப்படியெல்லாம் இருந்ததை திருத்தி பதிப்பதற்கான அவர் சொன்னார். வாசிப்ப மாணிக்க நான் சொல்லும்போது மிகப்பெரிய ஆளுமைகளிடம் அவர் பாடம் பெற்றவர் பண்டித பணி கதிரை செஞ்சிட்டார். உவேசா தன்னுடைய குருவினுடைய பெயரில் தன் இல்லத்துக்கு பெயர் வச்சார் தியாகராசி விலாசம். வாசுப்ப மாணிக்கனார் தன்னுடைய இல்லத்திற்கு பெயர் வைத்தார். அவருடைய குருநாதரான கதிரை செஞ்சிட்டார் பெயரில் கதிரகம்னு வைத்தார். இப்படியெல்லாம் அன்புடைய நன்றியுடைய பெருமக்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். இவர் வள்ளுவம் என்கின்ற அந்த இதழிலே தமிழினுடைய அத்தனை இலக்கிய பிழிவையும் அதற்குள் கொண்டு வந்து காட்டியிருப்பார். அவர் நூலிலிருந்து பார்த்தோம்னா படித்தோம்னா உரையாசிரியர்கள் போற உரையாசிரியர்கள் செய்வது என்ன, ஆராய்ச்சியாளர்கள் என்ன, ஒரு நூலை படிக்கும் போது அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அந்த நூல் உதவ வேண்டும். தேப்போமி ஒரு முறை சொன்னார், இந்த உரையாசிரியர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார், உரையாசிரியர் இல்லைன்னா எனக்கு பணம் விளங்கி இருக்காதுங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். உற்சவமூர்த்தி வருகிறது, தந்தை தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார். உற்சவமூர்த்தியை காட்டுகிறார், பையனுக்கு உற்சவமூர்த்தி தெரியவில்லை. தோல் மீது ஏற்றி காட்டுறார், பையனை இப்போ சொல்கிறான் நல்லா தெரியுதுப்பா, சாமி நல்லா தெரியுது. அதோடு நிறுத்திருக்கலாம். என்ன சொன்னான், உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியுதுப்பா. எங்கே உட்காந்துட்டு தந்தையினுடைய தோல் மீது உட்கார்த்து கொண்டு தந்தைக்கு தெரியாததெல்லாம் எனக்கு. இந்த வள்ளுவத்தை படித்தால் நமக்கு அந்த உணர்வு வரும். வள்ளுவத்தினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு நடையை பற்றி அழகாக சொல்லுவார். அதெல்லாம் வந்து இந்த வள்ளுவத்தில் நம்ம பார்த்தோம்னா மிக செறிவான நடை. அவரை போல தமிழ் பற்றோடு பேசவே முடியாது. உணவும் உரைகளும் நிறைய கிடைக்கும் தமிழை நினை. அந்த குறள் நூலுக்கு பேர் மாணிக்க குறள். ஒரு முறை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க மாணவர்கள் சங்க இலக்கியம் படிக்கிறதுனால என்ன நன்மை. அவர் சொன்னாராம், பழம்போலும் சங்க பணுகளை கற்றால் கிளம் போகும் கீழ்மையும் போகும். மாணிக்கனார் சங்க இலக்கியத்தை படித்தா என்ன கிடைக்கும்னு கேட்ட பையனுக்கு சொன்ன பதில் இது. கோபத்தோடு அந்த குரலை சொல்லுகிறார். அவருக்கு கோபம் வந்தால் குரல் வரும், கோபம் வந்தால் குரல் வரும். ஒன்றும் இல்லை, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்கிட்ட போய் இவருங்க மே 50 ஓரத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் சிகரெட்டு ஒருத்தர் சிகரெட்டு டீ கேட்குறாரு, நெருப்பு கேட்குறாரு. இவரும் அவர் கொடுக்குறாரு குடிக்கிறாரு. அங்கேருந்து வந்து மற்ற விட்டு அவங்க சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருப்பது தீ நட்பு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருப்பது தீ நட்பு. அந்த வெண் சுருட்டை பற்றி ஏராளமான குறள் எழுதியிருக்கார். அப்படியெல்லாம் குறளிலேயே வாழ்ந்தவர் தோய்ந்தவர் வளர்ந்தவர் வாசுப்பா மாணிக்கனார் அவர். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் தமிழை நினைச்சிட்டு எல்லாம் வரும் அப்படிங்கிறார். அவ்வளவு உறுதிப்பாடோட அவர் நடத்தியவர். வள்ளுவம் இதழ் அந்த வள்ளுவம் நூலில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப செறிவா. இந்த அடக்கி செறித்த ஓமைன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு சிம்மிலின்னு சொல்கிற மாதிரி
அந்த மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு நடையும் வாசுப்பாவருடையது. அப்புறம் வடசூர் கலவாமல் எழுதுகின்ற அந்த நூல், இந்த நூல் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சின்ன அவர் அவர் உருவாக்கின சில தமிழ்ச்சொர்களை பார்த்தா தெரியும். ஃப்ரிட்ஜுக்கு என்ன சொல்கிறது நாம அவர் அவர் சொன்ன தமிழ் சொல் குளிரகம். அவர் சொன்ன சொல் வந்து குளிரகம். சரி, இந்த சோப்புக்கு என்ன சொல்றது? வெண்மொழலைங்கிறாங்க. அவர் சொன்னது நுரைப்பா, நுரையோடு இல்லையா, அதை சொல்றாரு. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன சொல்றது? கட்டுத்தொகைங்கிறார் அவர். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கட்டுத்தொகை. லைசன்ஸ், செல் உரிமை, செல்லத்தக்க உரிமை, செல் உரிமை. ரெடிமேட், நான் முதல் முதல்ல 57 டிஜிஎஸ் ட்ரெயினில் படிக்கும்போது திருநெல்வேலிக்கு எங்கள் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து எங்களை அழைஞ்சிட்டு போனாங்க. இறங்கின உடனே நான் பார்த்த ஒரு கடை, ஆயத்த அணிகள அங்காடி, திருநெல்வேலியில் 57 ஆயத்த அணிகள அங்காடி, ரெடிமேட் ஸ்டோர், ஆயத்த அணிகள அங்காடி. இவர் வந்து ரெடிமேட் ஸ்டோர் துணி விற்கிறவங்களுக்கு செய்துணிக்கடை, செய்த துணிக்கடை, செய்துணிக்கடை. இப்படி அவர் பயன்படுத்தின பல சொற்கள், வள்ளுவத்தில் பயன்படுத்த பல சொற்களையும் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நன்றியன் பதிப்பாசிரியர்கள் நாம் இதுவரைக்கும் போட்டுருக்கோம். அவர் பதிப்பர்னு தான் போடுவார், பதிப்பாசிரியருக்கு பதிலாக பதிப்பர். இப்படி நிறையா சொற்கள் படித்த, அருமையான தொடர்கள் படித்த உவேசாவனுடைய கோடை பரப்புவதற்கு அவர் பாடிய ஒரு பாடல் போதும். மாநில கல்லூரியிலே உவேசா சிலைக்கு கீழே பார்க்கலாம், பார்காத்தார் 1000 பேர், பசிகாத்தார் 1000 பேர். மிகப்பெருந்து வந்து அப்போ ஒரு தமிழனை எழுந்து நின்று யார் காப்பார் என்ன என்று கேட்டபோது, நான்காப்பாய் நின்று எழுந்தான் சாமிநாதன். அவரை பற்றி அவர் எழுதின பாட்டு தான், வாசுப்பா மாணிக்கனார் எழுதின பாட்டு தான். இப்படி கவிதை, உரைநடை, நாடகம், குரலில் நமக்கு அறிவுரை கூறுறார், கண்ட வழி ஊதி கரித்தூள் உறிஞ்சிருக்க, கண்டவடி ஊதி கரித்தூள் உறிஞ்சிருக்க. என்னாகும்? உண்டபடி மாறும் உடல், உண்டபடி சிகரெட்டு குடிச்சா என்ன வருங்கிறது எவ்வளவு எளிமையா திருக்குறள் வச்சு சொல்ற. பார்க்காதே சாதி மதம், பார்வைக்குறி தப்பி தூர்க்காதே அன்பு தடை, சாதி மதம் பார்த்தா அன்பு தடை உடைச்சிடாதேங்கிறார். இப்படி நிறைய அவர் எழுதின ஒவ்வொரு நூலும் திருக்குறளை போலவே வாழ்ந்தவர், திருக்குறளை போலவே எழுதியவர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர், திருக்குறளுக்கு ஆராய்ச்சி எழுதியவர். வடமொழியில் ஒரு ஒரு சொலவுடை உண்டு, கங்கை நதிக்கரையிலே நின்று கொண்டு கங்கை நீரை எடுத்து கங்கை நீரிலே ஆராதிப்பது போல, எல்லாம் கங்கை தான். இவரும் அப்படித்தான், வள்ளுவர் நதிக்கரையிலே நின்று வள்ளுவரே எடுத்து வள்ளுவரையே ஆராதித்து வள்ளுவராகவே வாழ்கின்ற நெறியை பெற்றவர் வாசுப்பா மாணிக்கனார் அவர். அவர்கள் எழுதிய நூல் வள்ளுவம். அந்த நூலை பற்றி பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள், அவருடைய ஒவ்வொரு நூலும் ஒரு கிளாசிக் சொல்லுவாங்களே, தமிழ்காவல் ஒரு நூல், ஒரு 30-40 மேல ஆங்கில நூல் செக்ஷுவாலஜி பற்றி படித்து எழுதியிருக்கார். அவர் பயன்படுத்தின அந்த நூல் பட்டியலில் அந்த தீசிஸில் பார்த்தீங்கன்னா அதைத்தான் பின்னாடி தமிழில் தமிழ் காதல்னு அவர் மொழிபெயர்க்கிறார். அந்த காதல் உடலுக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, உலகத்துக்கே நல்லது. அந்த நல்ல காதல் எது?
நம்மகிட்ட கேட்குறாரு. காதல் நல்லதுதான், ஆனால் அந்த நல்ல காதல் எது? ஊருக்கு நல்லது, உலகத்துக்கு. இப்படி அந்த நூலின் இறுதியிலே வள்ளுவ பிழிவாக காதலை பற்றி வள்ளுவர் போவெல்லாம் தொகுத்து தருகிறார். ஒரு முறை 81 அதோட சொல்லி முடிக்கிறேன்னா இப்போ நானே நிறைய எடுத்துட்டேன். 1981 மதுரையில் உலகத்துக்கு மாநாடு நடக்குது. முதலமைச்சர் எம்ஜிஆர் உட்கார்ந்து தலைமை வைத்து கொண்டிருக்கிறார். இவரை பேச அழைக்கிறார்கள். இவர் வந்தவுடனே என்ன சொன்னார்னா, தமிழுக்கு தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட தான் எழுத்து அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட தான் சொல் அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட தான் பொருள் அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட தான் சிலப்பதிகாரம் இருக்குது. இவ்வளவு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம எம்ஜிஆரை பார்த்து, என்னை ஒரு நாள் முதல்வராக்குங்கள், தமிழுக்கு வேண்டும் அனைத்து செய்து முடித்து உங்களுக்கு நல்ல ஆட்சியை திருப்பி தருவேன். ஒரு முதலமைச்சர் முன்னாடி அவர் இருந்து கொண்டு நல்ல ஆட்சியை தருவேன் என்று அவர் சொல்லுவது வாசுப்பா மாணிக்கனார் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை. இறுதியாக ஒன்றே ஒன்று, அவர் பெரும்பாலும் நம்ம வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கப்பட்டார். பெரும்பாலும் அவருடைய ஆசிரியர்கள், அவருடைய மாணவர்கள், அவருடைய நண்பர்கள், இப்படி பலரும் அவருக்கு வணக்கம் செய்யும் போது ஒரு புன்னகை மட்டும் பண்ணுவார். இவர்கள் கையெடுத்து கும்பிடுவது போல அவர் கையெழுத்து கும்பிட மாட்டார். கும்பிட மாட்டார் மட்டுமல்ல, அந்த இயல்பை பற்றி அவருடைய மாணவர் கதிரேசன் ஒருத்தர் அவர் சொல்கிறார். இந்த இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். வாசுப்பா மாணிக்கனார் விடுமுறையில் எங்கள் ஊருக்கு வருவார். அவர் வந்தால் அப்போ என்ன நடக்குன்னு, வந்திருந்தால் விடுமுறைக்கு சிப்பா வெட்டி. அவர் ஊருக்கு வந்தால் போடுறது அதுதான், சிப்பா வெட்டி. ஜிப்பான் எழுதுல அவர் சிப்பா வெட்டி. வழிநடை பேச்சுக்கு சாரங்கபாணி, அவருடைய மாணவர் பேராசிரியர், வழிநடை பேச்சுக்கு சாரங்கபாணி. சந்தையில் நாம் பார்த்தாலோ புன்னகைப்பார், திருச்சந்தையில். நான் வார பேசிவிட்டால் காசா கேட்பேன். பார்க்குறாரு, புன்னகைக்கிறாரு, நாம் பேசினா பேச மாட்டேங்கிறாரு. சரி, அடுத்தது வர்றார், சொந்தத்தில் மகிழ்ந்து வாங்க வேண்டாம், சுடுகின்ற காலுக்கு செருப்பு வேண்டாம். செருப்பு போட மாட்டார், காது வாங்காட்டியும் பரவாயில்ல, செருப்பாவது வாங்குகிறார். சொந்தத்தில் மகிழ்வுந்தா வாங்க வேண்டும், சுடுகின்ற காலுக்கு செருப்பு வேண்டாம். தொந்தரவாய் கருதுகிறார், நம்ம போய் சொன்னால் உனக்கு போட்டு பேசினா அவர் என்ன நினைக்கிறாரு, தொந்தரவாய் கருதுகிறார், இவர்தான் எங்கள் துணைவேந்தர். தொந்தரவாய் கருதுகிறார், இவர்தான் எங்கள் துணைவேந்தர். கடைசியில் எப்படி முடிக்கிறாரு, காந்திக்கு மறுவாழ்வு உரியவர் என்று முடிக்கிறார். இப்படி எளிமையும் புலமையும் நிர்வாகத்திறனும் மிக்க அவர்களுடைய நூல்கள் ஒவ்வொருத்தரும் காலத்தால் அடியாத நூல்கள். அந்த நூல்களில் ஒன்று வள்ளுவம். திரு அரசேந்திரன் அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நடத்துகின்ற அந்த நூலிலே அந்த முறையிலே இந்த 50வது பொன்விழா நினைவாக அவருடைய பொன்விழா இணைய குரல் வாரமாக இது இந்த வாரம். ஒரு ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பார், அவரை விட அவங்க துணையா இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி பின்னாடி அவர் யூகித்துக் கொள்ளுங்களே இன்னும் இருக்கும். ஆனால் அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி, அரசேந்தருக்கு நன்றி, இந்த ஐவர் குழாமுக்கு நன்றி,
ஐம்பது ரூபாவுக்கு வாழ்த்து. நன்றி.